close association with our Vijayadaya Realtors. So continuous ah nama students vandha inga internship poi irukanga every year place aayit irukanga. So innikku nama sigaram thodu session la sir vandu nama innikku program patti pesnadala we are very happy. So on behalf of our college and our training and placement cell and our on behalf of our managing director engineer Sri Varadarajan, I wish a warm welcome to Muthu Vijayan sir. So we are very happy to have you as a guest, sir. So now this session goes to guest Muthu Vijayan sir. Sir, you can start now, sir. Okay. Yeah. Excuse me, sir. Yes, sir. Go ahead, sir. Okay. அனைவருக்கும் வணக்கம். ஹலோ சார், கேன் யூ ஹியர்? ஹலோ. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், வி கேன் ஹியர் யூ. ஆக்சுவலி அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹவ் பீன் இன் மியூட், சோ யூ கேன் கோ ஹியர். யா, தே வில் ஷேர் எனி குவரிஸ் இஃப் தே ஹேவ் இன் தி சாட் பாக்ஸ் சார். ஓகே சார், ஆஃப்டர் தட் மீட்டிங் எ க்வெஸ்சன் செஷன் மே பீ கரெக்ட். எஸ் சார், எஸ் சார். Thank you. Good evening to all. Sigaram Thodu. இந்த வாய்ப்பை கொடுத்த திரு பாண்டியன் சரஸ்வதி யாதவ் இன்ஜினியரிங் காலேஜ் அவர்களுக்கும் மற்றும் சென்டர் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் சிஎஃப்ஐஇ அந்த நிறுவனத்திற்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சில் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்களோட உரையாடுவதையும் அவர்களுக்காக சில விஷயங்களில் நம்மளுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுலையும் அவங்களுக்கு உதவுமே ஆனால் அதற்காக முயற்சிகள் எடுத்து சில விஷயங்களை அவர்களோட சொல்றதுலையும் நானும் எனது நிறுவனமும் ரொம்ப முனைப்பாக செயல்படுவோம். இப்போ அதுக்கான செஷன், இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாணவர்கள் வந்து சரியான முறையான அந்த வழியை தேர்ந்தெடுக்காததுனால மிகப்பெரிய இழப்புகள் அல்லது அவங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத பின் வாழ்க்கையில சிரமப்படக்கூடிய நிறைய மனிதர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அதனால இந்த தருணம் உங்களுக்கு இப்ப பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் போகும்போது நீங்க எடுக்கக்கூடிய கோர்சஸ் பிளஸ் வந்து என்ன ஆஃபர்ஸ் அதுக்கு இருக்கு, எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கு, அந்த துறை எந்த மாதிரி வரும், அந்த துறையோட எதிர்காலம் என்ன அப்படின்ற எல்லா விஷயமுமே நம்ம வந்து முதல்ல ஒரு ஒரு ஸ்டடி பண்ணிடணும், அதுக்கப்புறமா அந்த கோர்ஸ் எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கும் போது எப்படியும் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்பீங்க, பேரண்ட்ஸ்கிட்ட கேட்போம், அது போக அது அந்த துறை சம்பந்தப்பட்ட நம்மளோட உறவினர்களோ நண்பர்களோ குடும்ப நண்பர்கள்ட்டையோ நம்ம கேட்போம். இருந்தாலும் அந்த துறை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களால் அதை சைன் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்க பார்க்கணும். இது வந்து மிக முக்கியமான விஷயம். இதுல எந்த விஷயங்கள்ல வந்து நம்ம தவற விட்டாலும் பின்னாடி வருந்தி அதனால எந்த பயனும் இல்லை. பட் படிக்காத மேதை காமராஜர் அதெல்லாம் செஞ்சாரா அப்படின்னு கேட்டா உதாரணங்கள் வந்து வாழ்க்கையாக, அது அவர்கள் வந்து பிறப்பாலேயே அறிவாளிகள். ரெண்டாவது உதாரணங்களா எதுக்காக அவங்கள சொல்றோம்னா, அவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அது மாதிரி 100 பேர் இருந்தா அவங்க உதாரணம் ஆக மாட்டாங்க. அவங்க ஒருவர் இருக்கிறதுனாலதான் அதை உதாரணம் ஆகிறோம். இதே காமராஜர் படிச்சிருந்தா இன்னும் மிகப்பெரிய லெவல்ல பெரிய உயரத்தை அடைஞ்சிருப்பார் அப்படின்னு பலருடைய கருத்துக்கள் நானே நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கிறேன். பட் அவர்கள் பிறப்பாலேயே அறிவாளிகள், நல்ல சிந்தனையாளர்கள். அவர்களை நம்ம உதாரணமா எடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கையில வளர்றதுக்காக எடுக்கணும். அதே மாதிரி இப்ப படிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது படிச்சு செஞ்சு நம்ம ஒரு தொழிலை அடைகிறதுக்கு அது வந்து ஒரு சிறந்த வழி. அதே நேரத்துல நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம் அது நமக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அது வந்து ஒரு நல்ல வழி. அதுக்கு வந்து திறமை, அதாவது நம்ம கிட்ட இருக்க திறமையை எப்படி கண்டறியறது அப்படின்றதுக்கு சில எக்ஸசைஸ்.
அந்த எக்ஸசைஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திறமை அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பாடல் பாடுறது, ஓவியம் வரைகிறது, விளையாட்டு விளையாடுறது, இது மிகவும் வந்து விரும்பிய செயல்களா இருக்கும். அப்பனா அதுல வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சாதனையாளா அதை மாற்றக்கூடிய தன்மை அவங்களுக்கு வரும். அப்படி சாதனையா மாற்றும் போது பாத்தீங்கன்னா, அது பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது மட்டுமே அது நமக்குள்ள ஏற்படும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, விருப்பமான வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை, விருப்பமான வேலை அப்படின்னா, யாருடனையும் டிவி பார்க்காம, யாருடனையும் பேசுகள் பேசாம, ஒரு கேளிக்கைகள்ல நம்மளுடைய பொழுது போக்காம, எந்த ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதுல பசி நமக்கு தோணாம, நேரம் கழிவது தெரியாம, நம்மளை நாமளே அறியாம அதுல அதிகமான ஈடுபாடு ஈடுபடுத்தி கொண்டு அந்த செஞ்சு செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த விருப்பத்தினால மற்ற சர்க்கம்டன்ஸே மறந்து எந்த செயல்ல ஈடுபடுறோமோ அது வந்து நமக்கு விருப்பமான வேலை. இப்ப இதுல மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ரெண்டாவது சொன்ன விருப்பம்ன்றது ஒரு நாடகம் எழுதுறது, அதே மாதிரி ஒரு தோட்ட வேலை செய்யறது, ஒரு அலங்கார படுத்துறது, ஒரு சுவரையோ அல்லது ஒரு மியூரல்ஸோ அல்லது ஒரு கார்டனிங் அலங்காரப்படுத்துறது, இந்த வேலைகள் செய்யும் போது நம்ம நேரம் அறியாம நம்மளை நாமே அதை இணைச்சு கொண்டு செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சமான வேலையா இருக்கும். ஆர்வம் அடுத்து மூணாவது டாபிக் பாத்தீங்கன்னா, எந்த வேலை ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கூட ஆர்வம் குறையாம அந்த வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னா, அதுதான் வந்து நம்மளுடைய ஆர்வம். அந்த ஆர்வம் எந்த சூழ்நிலையும், இப்ப இதுக்கு முன்னாடி சிறு வயதுல இருந்தாலும் சரி, இப்பயும் நம்ம அதே ஆர்வமா ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னாலும் சரி, அந்த விஷயத்துல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிறோம் அப்படின்றதுதான் அதுக்கு பொருள். அடுத்து பலம் மற்றும் தனித்துவம்னு சொல்லுவோம். அந்த பலம் மற்றும் தனித்துவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த வேலையை அடிக்கடி நம்ம செய்யறதுனால திரும்ப திரும்ப பாராட்டப்படுறோமோ, உங்கள்ட்ட மற்றவங்க வந்து எந்த விஷயத்துல உதவிகள் கேட்கிறாங்களோ, அல்லது நீங்க மற்றவங்களுக்கு அடிக்கடி எந்த வேலையில உதவுறீங்களோ, அது பிளஸ் வந்து உங்கள் நலம் விரும்பிகள் பெரியவர்கள் அவர்கள் வந்து உங்கள்ட்ட இந்த மாதிரி தனித்துவமும் உன்னுடைய பலம் இதுன்னு எதை உங்களுக்கு சுட்டி காட்டுறாங்களோ, அது உங்களுடைய பலம் மற்றும் தனித்துவம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது நானும் உங்களை செல்ஃப் எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்கே இது நல்ல உதவியா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஒரு டூல் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இதை வச்சு உங்களுடைய தேர்வு செய்யக்கூடிய படிப்புகள் மற்றும் நீங்க எந்த துறையில வரணும் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களால வந்து செய்ய முடியும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெற்றவங்கள் வந்து எங்களுடைய காலங்கள்ல நாங்க என்ன படிக்கணும்னு பெற்றோர்கள் முடிவு பண்ணாங்க, ஆசிரியர்கள் முடிவு பண்ணாங்க, நீ இதை எடு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பெற்றோர்களுக்கே நிறைய கோர்சஸ் தெரியல, எதுல எந்த ஃபீல்டுல ஆர்வம் இருக்கு அப்படின்றது தெரியல, குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற டைமும் குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது விஷயம், உலகத்தினுடைய மாற்றங்கள் மிக 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 வேகமா நடந்துகிட்டே இருக்கு. முன்னாடி வந்து ஒரு தலைமுறை வந்து ஒரே தொழில் ஒரு தொழிலை அஞ்சு தலைமுறையா செஞ்ச தொழில்கள் இருக்கு. இப்போ ஒரு தலைமுறைக்கே ரெண்டுல இருந்து மூணு தொழில் செய்ய வேண்டியது. அதனால வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து நிறைய நிறைய சீக்கிரமாவே நடந்துருக்கு. அப்ப நமக்கு இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கோ மற்ற பெரியவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ அந்த ஓரியன்டான பிசினஸ் தவிர மற்ற எதுவும் தெரியறது இல்லை. அதனால நம்ம அதை வந்து அந்த மாணவர்களுக்கு தான் அதிகமா அது தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து உங்க வாழ்க்கைய நீங்களே முடிவு பண்ணக்கூடிய சுதந்திரமும் பெற்றோர்களால கிடைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. அந்த நல்ல விதமா நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நீங்க இப்ப எத்தனையோ உங்க உங்க கையில வந்துருச்சு உலகம். ஆனா அத மத்த டிஸ்ட்ராக்ஷனுக்காக செலவு செய்யாம நேரத்தை நீங்க வந்து உங்களுடையும் கோலையும் செட் பண்றதுக்காகவும் தேடி அந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, அது மிக நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தரும். அடுத்த டூல் வந்து உங்களுக்காக நான் ஒன்னு காட்டுறேன். இதை ஷேர் பண்ணிடலாம்.
ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இது வந்து இக்கி கை அப்படின்னு பிடிக்கும் ஆனா எனக்கு வருமா செய்ய முடியுமா அப்படின்ற யோசனையானது, அதாவது வாட் யூ ஆர் குட் அட். அடுத்து எனக்கு அந்த விஷயம் பிடிக்கும், நல்லா செய்யவும் வரும், வருமா வாக்கியூ, இந்த மூணு மேல கடைகள் நிறைய இருந்தது. அதாவது அதுக்கு வந்து பிளாக் கோல்ட் சொல்லுவோம், நிலக்கரி பிளஸ் விறகு மண்ணெண்ணெய், இந்த வந்துருச்சு கரண்ட்ல வந்துருச்சு, பட் இப்ப யாரோ வாங்கியோ அல்லது மண்ணெண்ணோ சமைக்கிறதுக்கு கோனிக்கா வந்து நம்பர் ஒன் ஒரு கம்பெனி வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில, நீங்க நிறைய சொன்னாங்க, பட் இன்னைக்கு வந்து இந்த கோனிக்கால அப்படி ஒரு ப்ராடக்டே இல்லை. நீங்க வந்து ஒரு அந்த பிலிம் மேக்கிங் டெக்னாலஜி எடுத்து நீங்க படிச்சுட்டு நீங்க வெளியே வரையில அந்த மாதிரி அதை ஆப்ரேட், உங்களுடைய வாழ்க்கையோட நிலை என்ன, அதை எப்படி நீங்க கொண்டு செலுத்த முடியும், உங்களுடைய நீங்க படிச்சுட்டு வந்து இவ்வளவு நாள் செலவழிச்சு உங்க அப்பா அம்மா உங்களுக்காக நிறைய விஷயங்களை பாடுபட்டு எடுத்து கொடுத்து ஃபீஸ் கட்டி அத்தனையும் செஞ்சு உங்களை உருவாக்குனதுக்குரிய அர்த்தம், அந்த பிலிம் ரோல்ன்றது இப்ப இருக்க ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னாலும் நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஃபீல்ட பத்தி நீங்க செலவழிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வந்து இன்னைக்கு வர ஃபீல்டுல இன்னும் 50 இயர்ஸ் 100 இயர்ஸுக்கும் அது கண்டிப்பா தேவை. நம்ம மக்களுக்கு வந்து இது இல்லாம இது நடக்காது, கண்டிப்பான முறையில இது அத்தியாவசிய தேவையில ஒண்ணு அப்படின்ற ஒரு ஃபீல்ட மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி இது நாளும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் மேக்ஸும் பிடிச்சிருக்கலாம் அல்லது பிசிக்ஸும் பிடிச்சிருக்கலாம், இந்த இக்கி கேக்குள்ள இதை நீங்க பிக்ஸ் பண்ணி பாத்துக்கலாம், எது உங்களுக்கு பிடிக்குது, எது உங்களால செய்ய முடியும்னு தோணுது, அது வந்து உங்களுக்குரிய பேஷன் ஆகும், அடுத்து வந்து அது வந்து வருமானம் வருது அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷன் ஆகும், உங்களை வாழ்க்கையில எடுத்துக்க முடியுமா வெகேஷன் ஆகும், இது எல்லாத்தையும் சேர்ந்து உங்களால கொடுக்க முடியும்னா அது அந்த கோர்ஸையோ அல்லது நீங்க படிக்க வேண்டிய விஷயத்தையோ அப்படி அதை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டூலா இருக்கும். ஏன்னா நானும் உங்களுக்கு படிச்சு தெரிஞ்சு எதுவும் நான் உருவாக்கல, இரு விஷயங்களை உங்களுக்காக எடுத்து சொல்றோம். மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி காலேஜ்ல இன்டர்ன்ஷிப்புக்காக வர்றாங்க, வந்தவங்கள நாங்களே தேர்ந்தெடுத்து எங்கிட்ட ஸ்டாஃப் ஆகி அதுக்கப்புறம் அச்சீவர் அவார்ட்
வின் பண்ண ஆட்களும் இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு வந்து ஃபீல்டு இப்ப இருக்கு. இப்ப நீங்க சிவில் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உள்ள மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. முத முத வந்து ரெட் பிரிக்கு, அதுலயும் வந்து செம்மண் வச்சு கட்டி சிமெண்ட வச்சு பூசின காலம் மாறி, அதுக்கப்புறம் சிமெண்ட் பிரிக் வந்திருக்கு, ஆலோ பிளாக் வந்திருக்கு, சாலிட் பிளாக் வந்திருக்கு, ஜிஎஃப்ஆர்ஜி வந்திருக்கு, இன்னைக்கு 3D வரைக்கும் வந்துச்சு. இந்த டெக்னாலஜி வளர வளர உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். எந்த ஃபீல்டு எடுக்கிறோமோ அதுக்கு வந்து டெக்னாலஜிக்கல்ஸும் பயன்படுத்த நீங்க பயன்படணும். அந்த ஃபீல்டு நிச்சயமா 100% வாய்ப்பு இருக்கு. உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஈவன் தோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கட்டணம் கட்டுறதுக்கு வந்து முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமமா ஒரு 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 வில்லா கட்டணம் அப்படின்னா மினிமம் ஒரு 8 months ஆகுது வேணும். 1 year 9 months ஆச்சு, 10 months ஆச்சு. முன்னாடி நிறைய மிஷனரிஸ் எல்லாம் We are sorry for the interruption. Actually, we are finding some technical issues with the speaker's network connection, and he will join back within 2-3 minutes. Sorry for his inconvenience. Kindly please be online. Can you hear? Hello? சார் பேசலாமா? ஹலோ. ஆ எஸ் சார், யூ கேன் கோ அவுட் சார். சாரி சார், கேக்குதா? ஆ கேக்குது சார். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல பழக்கங்கள் வந்து நிறைய நம்ம இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு வந்து நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்களுடைய காலங்கள் மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அப்ப வந்து அதிகபட்சமா சினிமாவை தவிர வேற ஒன்றும் பெருசா இருக்காது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அத்தனை சோசியல் மீடியாவும் இருக்கு, எல்லாருமே அததான் சொல்லுவாங்க. நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, வந்து பேஸ்புக்ல போகாதீங்க, இன்ஸ்டாகிராம் பாக்காதீங்க, பிளஸ் வாட்ஸ்அப்லயும் மூழ்கி இருக்காதீங்க. பட் பிராக்டிக்கலா சிந்திக்கும் போது இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில அதை சொன்னா கூட உங்களுக்கு நிறைய வெறுப்புகள் வரும், இருக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு அறுவாறு எடுத்து நம்ம வந்து பாதையில் இருக்க அதே அருவாள எடுத்து காய முடியும். நம்மளால மற்றவங்களை காயப்படுத்தப்பட்ட எஸ் சார், யூ ஆர் ஆடிபிள் சார், கேக்குது சார். சார் கேக்குதா சார்? ஆர் யூ ஆடிபிள்?
கேக்குது சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் ஐ திங்க் சோ. நீங்க எதுக்கு பயன்படுத்த போறீங்க? இன்னைக்கு வந்து உலகம் உங்க கையில இருக்கு, நீங்க அத டிஸ்ட்ராக்ஷனான விஷயத்துக்கு உங்க நேரத்தை வீணடிக்க போறீங்களா, அல்லது நீங்க எல்லா விஷயத்தையும் டேட்டாவோட பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸுக்கே சொல்ற அளவுக்கு டெக்னாலஜி ஒரு சில விஷயங்கள் தேவைப்படலாம், ஆனா அதுலயே மூழ்கி கிடக்கிறதுன்றது மிகப்பெரிய தப்பு, அதை தயவு செய்து செய்யாதீங்க. இளைய தலைமுறைக்கு வந்து நான் அதை சொல்ல விரும்புறது, தயவு பண்ணி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியுது விஷயங்கள் புரியும். இப்ப வந்து அது நமக்கு விளையாட்டுத்தனமா தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு படிக்க முடியாத என்னால எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரு மூணு விதமான வாழ்க்கை நம்ம மேனேஜ் பண்ணணும், எல்லாத்தையும் செய்யணும், அதுக்கு இடையில படிக்கிறதுன்றது வந்து இன்னைக்கு இன்னும் இப்ப இருக்க மெமரி கூட ஒரு வயதுக்கு மேல நம்மளால இருக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனா படிக்கணும்னு நினைப்புதான் படிக்க முடியும் எந்த வயதுலையும். பட் அதுக்காக நான் பேசுறேன், இப்ப இருக்கிற இளமை பருவம் வந்து அதுக்கான பருவம் உங்களுக்கு அந்த நேரத்தை செய்யணும், அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில டைம். சரி, இப்படி வந்து எனக்கு என்ன நான் நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியல. ஒரு ஒரு யங்ஸ்டர், ரொம்ப வயதானவர் இல்ல, ஒரு இளமை பருவம் உள்ள ஒரு இளைஞர் தான். சார், ஹலோ சார், சார் கேக்குது சார், கேக்குது சார், பேசுங்க சார். நான் பேசலாம் பேசலாம். யாராவது மட்டும் மியூட் எடுத்துட்டு என்னோட லைன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியும். இப்ப வந்து நம்ம டெக்னிக்கல் ஹெட் இருக்காரு சார், லைன்ல இருக்காரு. ஓகே ஓகே. இப்ப வந்து அவர் இறைவனை பிரார்த்திக்கிறாரு, அப்ப இறைவன் வந்து அவருக்கு முன்னாடி தோற்றம் அளிக்கிறாரு, உனக்கு வந்து நான் ஒரு வரம் தர்றேன், அத வந்து நீ நல்ல விதமா பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு இவர் கேட்கிறாரு அந்த இளைஞர். அப்ப என்ன சொல்றாரு, உன்னுடைய அக்கௌண்ட்ல வந்து ஒரு 86,400 ரூபாய் டெய்லி நான் போட்டுருவேன், நீ எடுத்து என்ன வேணா செலவழிச்சுக்கலாம், அதுக்கு கேள்வி இல்லை. ஆனா நைட்டு 12 மணிக்கு 0 போடுவோம், மறுநாள் காலையில திருப்பி ஒரு 86,400 ரூபாய் உனக்கு போடுவேன், அதை நீ அன்னைக்கு பூரா செலவழிக்கலாம், ஆனா செலவழிச்சத பார்த்து கரெக்டா நல்ல விதத்துக்கு நீ செலவழிக்கணும், அப்படின்னாதான் உனக்கு வந்து இது வந்து உனக்கு ஒரு பரீட்சை, இது நீ சரிவர பண்ண அப்படின்னா நீ கேட்கிற வரக்க நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இறைவனை அவருக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. அவர் இதே மாதிரி யார் யார் கொடுப்போம் என்னான்னு அவர் அதை உட்காந்து அன்னைக்கு பூரா யோசிக்கிறார்.
நாளையில இருந்து நமக்கு இந்த வாரம் வந்துரும், நம்ம என்ன செய்யறது, இந்த 86,000 ரூபாய் டெய்லி யார் யாரு கொடுப்போம், குடும்பத்துக்கு இவ்வளவு கொடுப்போம், ஃப்ரெண்ட்ஸுக்கு இவ்வளவு கொடுப்போம், அதர்வைஸ் நம்ம செலவுக்கு இதை வச்சுக்குவோம், இல்ல கேளிக்கையில செலவு பண்றோமா, பிரயோஜனமா செலவு பண்றோமா, என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரே சீசனை மனக்குழப்பம் நிறைய வருது அவருக்கு. சரி, முதல் நாள் கொடுத்தோம், அடுத்த நாள் யாருக்கு கொடுக்கறது, அதுக்கு அடுத்த நாள் யாருக்கு கொடுக்கறது, பிரயோஜனமா இருந்தா தானே நம்ம செய்ய முடியும், அதுக்கு ஒரு ஷெட்யூல் வேணும், இருந்தாதான் வந்தவொடனே வந்தவொடனே, ஏன்னா 12 மணிக்கு மேல திருப்பி டிராப் ஆயிரும், அன்னைக்கு யூஸ் பண்ணலன்னா அந்த ரூபா நமக்கு வீணாயிரும், அப்ப அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துறது அப்படின்ற யோசனையிலேயே இருக்கிறார். அதை அவருக்கு செலவழிக்க அவருக்கு தெரிந்த வகையில அதை செலவழிக்கிறார். அப்ப நல்ல விதமா செலவழிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு ஒரு பேஸ் கிரியேட் ஆகும், ஏழைகளுக்கு உதவுறாரு, ரைட்டு. அவங்க குடும்பங்களோட அந்த பணத்தை செலவழிச்சு அவங்களுக்குரிய துணிமணிகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி சார் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஹலோ. அதே மாதிரி சார் யாரும் மியூட்ல இருந்து பண்ணிட்டாங்க பேச முடியும், ஹலோ. அத மாதிரி பண்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா யோசிக்கிறாரு, நல்லதுக்கும் செலவழிச்சு சில விஷயம் அவருடைய தேவைகளுக்காக சில விஷயங்களும் அவர் செலவழிக்கிறார். பட் நல்லது செலவழிக்கிறது வந்து அவருக்கு பின்னாடி பலன் தரக்கூடியதா இருக்கும். ஈவன் தோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னா அது திரும்ப வரும், ஒரு 1-2 மடங்காக சேர்ந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றாருன்னா அது திரும்ப கிடைக்கும். ஒரு நல்ல நம்ம குடும்பத்துல அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை செலவழிக்கிறாருன்னா அவங்களோட பிரியங்கள் சந்தோஷங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையும். ஃப்ரெண்ட்ஸோட செலவழிக்கிறார் அப்படின்றப்ப நல்ல ஒரு பாண்டிங் ஃப்ரெண்ட்ஸோட வரும், நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி ரிப்பீட் எகைன் ஆகுது. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வரத்தை எல்லாருக்குமே ஆண்டவன் கொடுத்துருக்கிறாரு, நம்ம வந்து அதை சரிவர பயன்படுத்துறது இல்லை. இந்த 86,400 அப்படின்றது என்னன்னா, நீங்க சரியான முறையில் அதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே வந்து மிக பிரகாசம் அளிக்கும். இந்த 86,400 ரூபாயில் மணித்துளிகள் ஒரு நாளினுடைய நொடி பொழுதுகளை தான் அப்படி கணக்கு பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா எத்தனை நொடிகள்னு பாத்தீங்கன்னா 86,400 இருக்கு. இதை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்கன்றதுதான் உங்க வாழ்க்கையை பொறுத்து அமையும். இந்த மணியோட வேல்யூ நீங்க பணமா கன்வெர்ட் பண்ணும் போது ஈஸியா புரியுன்றதுனாலதான் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இளைஞர்களே, நீங்க செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்துளியும் பணத்தை விட மிக மிக வலிமை வாய்ந்தது. பணத்தை உங்களால திரும்பி சம்பாதித்துக் கொள்ள கூட முடியும், எந்த மணித்துளிகளையும் உங்களால் திரும்பி பெற இயலவே இயலாது வாழ்க்கையில. இன்னைக்கு செலவழிச்ச ஒரு நிமிஷத்தை அடுத்த நிமிஷத்துல அதை திரும்பி பார்க்க கூட உங்களால முடியாது, திரும்பி எடுக்க முடியாது. என்ன செலவானது செலவானதுதான். அதனால நேரத்தை எப்படி நீங்க பயன்படுத்தணும், அதுக்காகத்தான் நான் உங்களை இந்த மாதிரி சோசியல் மீடியா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு பொழுதுபோக்குன்றது தேவைன்னு வந்து உங்களை அது ஆட்கொள்ள கூடாது, உங்களோட கட்டுக்குள்ள அது இருக்கணும், அந்த வகையில நீங்க வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்த இந்த உதாரணம் மூலமா விளக்க விரும்பினேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோஹர் இண்டோ, இது ஒரு சின்ன டூல், உங்களுக்கு இது நிச்சயமா பயன்படும் நினைக்கிறேன். இது வந்து நாங்க பிசினஸுக்காக இந்த டூல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், ப்ராஜெக்டுக்காக கம்பெனிக்காக ஒவ்வொரு எம்ப்ளாயிக்காக எல்லாத்தையும் போவோம். இந்த டூலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோஹாரி விண்டோன்னு பேர். இப்ப இந்த ஜோஹாரி விண்டோல வந்து 4 பாக்சஸ் இருக்கு. இந்த 4 பாக்சஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் தெரியுது சார். இதுல வந்து முதல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் அரீனான்னு பேர், ஓபன் ஏரியா அல்லது ஓபன் அரீனா அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஓபன் அரீனான்றது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி பிறருக்கும் தெரியும், நான் என்ன பண்றேன், என்ன செய்யறேன், என்னுடைய திறமைகள் என்ன, இந்த தொழிலுக்கு நாங்க வேற மாதிரி இத ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு போவோம், மாணவர்களுக்காக சில விஷயங்களை இதுல மாத்தி தர விரும்புறேன்,
ஓபன் அரினான்றது ஒரு சுட்டி பையன், மேக்ஸ் வந்து நல்லா படிப்பாரு, எவ்வளவு பெரிய கணக்கில் கொடுத்தாலும் நிமிடத்துல சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்றது உங்க வீட்டுக்காரங்களுக்கு, எதிர்த்த வீட்டுக்கு, உங்க நண்பர்களுக்கு, உங்க உறவினர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து அது ஓபன் அரினா. நீங்க மேக்ஸ்ல கெட்டிக்காரர் அப்படின்னா உங்க இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு நல்ல விதமா படிக்க முடியும், அதுல உங்களால நல்லா சைன் பண்ண முடியும், எளிதுல வெற்றியை நீங்க அடைவீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து ஓபன் அரினா. உங்களுக்கும் தெரியும், உங்களை பத்திய விஷயங்கள் மற்றவர்களுக்கும் தெரியும் அப்படின்றது வந்து ஓபன் அரினா. பிளைண்ட் ஸ்பாட் ரெண்டாவது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது பாத்தீங்க என்னன்னா, உங்களை பத்தி மற்றவங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க வந்து ஒரு கையை ஆட்டி ஆட்டி பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க, ஆனா உங்களை அறியாம அந்த கையை ஆட்டும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் படங்கள்ல ஒரு பாடலுக்குள்ள அவர் வந்து மினிமம் ஒரு 30-40 தடவையாவது கையை தூக்கிடுவார். அது வந்து அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு தெரியும் இத்தனை தடவை தூக்குனாரா இல்லையா அப்படின்றது. நீங்க வந்து ஒரு கண் சிமிட்டி பேசும் நபர்களா இருந்தா, இது வந்து ஒரு வழக்கத்துக்காக உதாரணத்துக்காக சொல்றேன், உங்களுக்கு தெரியாது, எதிர்த்தாப்புல இருக்கவருக்கு நல்லா தெரியும் நீங்க பேசல இப்படிதான் பேசுவீங்க இப்படி செய்வீங்க அப்படின்னு. இது மாதிரி பழக்க வழக்கங்களும் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு பேர் தான் பிளைண்ட், அந்த பிளைண்ட் ஸ்பாட். இது வந்து ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, ஹிடன் ஏரியா. ஹிடன் ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூச்சத்தினாலேயோ அல்லது அதை வெளிப்படுத்த உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை விரும்பாத சூழ்நிலையினாலேயோ. இப்ப உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுல வந்து உங்களுக்கு தயக்கம் இருக்கு, அது இங்கிலீஷ் ஆங்கிலத்துல பேசுறது வந்து உங்களுக்கு சிரமம் இருக்கு, தப்பா போயிருமோ அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்றது ஒரு ஹிடன் ஏரியா. அதர்வைஸ் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அல்லது கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு எப்பா இந்த கிளாஸை நீ எடு அப்படின்னு சொல்றாங்க, அப்ப உங்களுக்கு ஒரு கூச்சம், அந்த கூச்சம் தான் உங்களுக்கு ஹிட்டன். ஆனா தெரிஞ்சுட்டே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதை உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஹிட்டன் என்னால பேச முடியாது, அதை வளர்த்துக்க விரும்பாம உள்ளேயே வச்சுட்டே இருக்கிறது நீங்க எந்த ஒரு விஷயத்தையும். இதுல வந்து பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட மறைக்கலாம் தெரியாத மாதிரி, அதுவும் இந்த ஹிட்டன் ஏரியால வரும். இது வந்து தேர்ட் பார்ட். நாலாவது பார்ட் வந்து அன்னோன் ஏரியா. அன்னோன் ஏரியான்றது என்னை பத்தி எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சேலஞ்சிங். வாய்ப்புகள் வரும்போது விடாம அதை துரத்தி பிடிச்சு அந்த சாதனையை நம்ம செய்யும் போதுதான் அந்த அன்னோன் ஏரியான்றது ஓபன் ஆகும். நீங்க வந்து படிச்சு முடிச்சு ஒரு இடத்துல வேலைக்கு போயிடுறீங்க, அங்க வந்து ஒரு டீம் லீடர் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா இது வரைக்கும் நீங்க யார்கிட்டையும் அந்த மாதிரியான வேலை வாங்கும் திறனோ அல்லது அதுல பழக்கமோ உங்களை படுத்திக்கிறாத சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆனா தைரியம் இருந்து உங்களால முடியும்னு அந்த சேலஞ்ச் எடுத்து ஜெயிச்சிடுறீங்கன்னா அதுதான் அன்னோன் ஏரியா. அன்னையில இருந்து அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் வரும்ன்றது, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். இது மாதிரி நீங்க சப்ஜெக்ட் வைஸாகவும் சரி, உங்க ஹேபிட் வைஸாகவும் சரி, உங்க குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் சரி, எந்த விஷயம் எடுத்தா உங்களுக்கு நல்லா வரும், இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோட இந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கும், அது எனக்கு சரியா வருமா, ஏன்னா உங்க கேரக்டர் அறிஞ்சவங்க, இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொல்ல முடியும் என்ன சார் ஓப்பனரினா எனக்கு தெரியும். நீங்க தைரியமா வாயை விட்டு கேட்கதா செய்ய, யார்ட்ட எல்லாத்தையும் கேட்க முடியுமா, முடியாது. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், உங்க வீட்டுல அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, அவங்கள வச்சு இந்த காலத்தை முதல் ஃபில் பண்ணுங்க. அப்ப நீங்க எந்த சப்ஜெக்ட் போலாம், மெக்கானிக் எடுக்கலாமா, இன்ஜினியரிங், சிவில் எடுக்கலாமா, அதர்வைஸ் அது இல்லாம ஏர்ஃபோர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாமா, அதர்வைஸ் நான் வந்து மெரைன் ரேடியோ ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது படிக்கலாமா, இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா உங்களால முடிவு பண்ண முடியலன்னா அதுக்குதான் இந்த டூல். இதை நீங்க வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து வெரி குட் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். சரியான நேரத்துல சரியான முடிவுகள் எடுக்காதது கூட தோல்விக்கு மிகப்பெரிய காரணமா அமையும் வாழ்க்கையில. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இந்த மாதிரி பலருடைய கருத்துக்களை கேட்டுட்டு உங்களுக்கு வந்து மனதுல பதிஞ்சிருக்கும், நான் இந்த வேலைக்கு தான் போக போறேன், இதைதான் செய்ய போறேன், இதுதான் பண்ணுவேன் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை நீங்க செய்யணும். மனதுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்யறீங்க அப்படின்னா நிச்சயமா பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை தராது, அது போல உங்க வாழ்க்கை ஒரு காலகட்டத்துல மிகப்பெரிய போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு வந்து நீங்க பிளஸ் டூல அது சரியான தேர்வு எடுக்க முடியலன்னா திருப்பி அந்த நிலைமையை நீங்க அடையிறதுன்றது மிக சுலபமான வழியா இருக்காது, ரொம்ப கடினப்பட்டு அதை அடையக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஒரு சர்வேல வேர்ல்டு வைடா எடுத்திருக்கிறாங்க ஒரு கம்பெனி, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 60% எம்ப்ளாயி
தனக்கு பிடிக்காத வேலையையும் தனக்கு ஒரு ஆர்வம் இல்லாத செயலையும் திரும்ப திரும்ப செஞ்சு வாழ்க்கையே போரடிச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல அல்லது அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் அந்த சர்வே ரிப்போர்ட்டோட பதிலா வந்திருக்கு. ஆனா நீங்க அதை திறம்பட செய்ய முடியும் அப்படின்னா ஆக்சுவலி என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் இப்போ வந்து மியூசிஷியன் ஆகணும் எடிட்டிங்கும் மியூசிக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் எடிட்டிங்ல நிறைய பண்றாரு. ஆக்சுவலி அவர் வந்து எம்காம் முடிச்சிருக்கிறாரு ஒரு நல்ல அறிவாளி நிச்சயமா அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராகவோ அதர்வைஸ் ஒரு ஆத்தராகவோ இந்த மாதிரி ஆயிருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் ஆர்வத்தின் காரணமா சரியான முறையில தேர்ந்தெடுக்காதனால உங்களுக்கு வந்து எனக்கும் வயது அவர் என்னை விட ஒரு 4 வயதுகள் அதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில அவர் செட்டிலே ஆகல கல்யாணம் பண்ணிக்கிடல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பேங்க் எம்ப்ளாயீஸ் ஒரு நல்ல ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடியது அவங்களுக்கு பிறகு இருந்த 2 மொத்தம் 3 குழந்தைகள் அவங்கள 3 ஆம்பளை பிள்ளைங்க இவர் தான் மூத்தவர் இவரை தவிர மத்த எல்லாரும் வெல் செட்டில்டு இவர் மட்டும் இன்னும் செட்டிலே ஆகல அதுவே அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய கவலையா இருக்கு. ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை ஆனா மிகப்பெரிய அறிவாளி அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அவரு அவர் வந்து நாங்க எதிர்பார்த்தது படிக்கிற காலங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல இவர் அச்சீவ் பண்ணுவாரு இந்த துறையில அப்படின்னு அவர் ஒரு தடுமாற்றத்தினால துறையை மாத்தினதுனால அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு யாரும் தள்ளப்படுற கூடாது. உங்களுக்கு எது வரும் எது செய்யணும் அதை மட்டும்தான் நீங்க செய்யணும் அதைதான் நீ அதை தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு பலருடைய உதவிகளும் தேவை உங்களுடைய மனநிலையும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியணும். அதுக்குதான் நான் முன்னாடி சொன்ன பல எக்ஸ்பெரிமெண்ட் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையில நம்ம சாதனை அளப்போம். ஆண்டவனாக படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அது நிச்சயமா அதை யார் ஒருத்தர் தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைகிறாங்க மற்றவங்க வாழ்ந்த அறிகுறி இல்லாமல் அடைகிறாங்க. அப்ப நம்ம வாழ்ந்த தடத்தை விட்டு பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு நம்ம செய்யணுமா இல்ல நம்ம வாழ்ந்ததே தெரியாம போகணுமா? இன்னைக்கு வந்து ஒரு ராகுல் காந்தியை நினைவு கொடுத்துருக்கீங்கன்னா நேருவோட பையன் ராஜீவ் காந்தியோட பையன் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பட்டோடி அவருடைய பையன் நடிகரா இருக்கிறாரு ஹிந்தி நடிகர் அவருடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சர்மிளா தாகூருக்கும் பட்டோடிக்கும் பிறந்தவர். அவர் வந்து நீங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் அவருடைய பேர் கூட எனக்கு சரியா நினைவு இல்லை மிகப்பெரிய நடிகரா இருக்கிறாரு இன்னார் பையன் சொன்னா அவருக்கு தெரியுது நல்லா. அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் உங்க ஃபாதர் மதர் அல்லது நீங்க ஏற்படுத்தின தடத்துல அவங்க பயணிக்கிறது வந்து எளிது. அந்த ஒரு வாழ்க்கை தடத்தை உங்க பிள்ளைகளுக்கும் உங்க வர்ற சந்ததிகளுக்கும் நீங்க கொடுக்கணும். அதே நேரத்துல நீங்க ஸ்ட்ரகிள் நீங்களே ஸ்ட்ரகிள் ஆகி இருந்ததே தெரியாம ஒரு மறைகிறது வந்து ஒரு வாழ்க்கையே நிச்சயமாக அது ஒரு நல்ல வாழ்க்கையா நம்ம வாழ்றதுக்கு அர்த்தமே இருக்காது. ஆனா அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கூடிய சூழ்நிலையும் அந்த தருணமும் இந்த +2 to +2 degree நீங்க சேரும் போதுதான் கிடைக்குது. அதுக்கப்புறம் வேற கோர்ஸ் படிச்சு சாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்டா சாதிக்கலாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும் அதை பற்றி அறிவு பெற்றிருந்தீங்கன்னா அந்த சாதனை எளிதாகவும் அந்த துறையை பற்றி அறியாதவர்கள் சாதிப்பதை விட அதிகமாகவும் உங்களால சாதிக்க முடியும். அதுக்காகத்தான் அந்த நேரங்களையும் காலங்களையும் விரயம் பண்ணாம நம்ம வந்து அதை படிக்கணும் அப்படின்னு சொல்றது. இதே நேரத்துல பெரிய ரெண்டு பெரிய ஜாம்பவான்களை உங்களுக்கு சொல்றேன் ஏஆர் ரஹ்மான் வேர்ல்டு வைடு அவருடைய பேர் தெரியும் சச்சின் டெண்டுல்கர். கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கரோட இடத்தை நீ யாரு வந்து பிடிப்பாங்கன்றதே ஒரு கேள்விக்குரிய இருக்கக்கூடிய இந்த தருணத்திலையும் சொல்றேன் அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர்ன்றது சின்ன பையனுக்கு சொன்னா கூட தெரியும். ஆனா சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் விளாடுனா சூப்பர் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டா சூப்பர் ரெண்டு பேரும் அந்த வேலையில மாறி செஞ்சாங்கன்னா அவங்களே கேட்க முடியாது அந்த விஷயத்த. ஏஆர் ரஹ்மான நீங்க பேட்டிங் பண்ண சொன்னா நிச்சயமா நம்மளால அந்த மேட்சை நம்ம அதை போய் பார்க்கணுமான்ற யோசனை தான் வரும் அவருக்கே அந்த மேட்ச் பிடிக்காது. அதே நேரத்துல சச்சின் டெண்டுல்கர் மியூசிக் போட சொன்னா நம்மளால கேட்கவும் முடியாது. அதனால யார் எந்த துறையில சிறந்தவர்களா இருக்காங்களோ அந்த துறையை தான் அவங்க தேர்ந்தெடுக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய இந்த எக்ஸ்பெரிமெண்டல்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி மனதால நீங்க தயாராகி அந்த கோர்ஸை நீங்க எடுக்கணும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க உங்களுக்கு உள்ள இதை வந்து இந்த பிரபஞ்சம்ன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்க தயாராக நீங்க உங்க மனதால பதியணும்.
ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வந்து இன்னும் இன்ஜினியர் ஆகிறேன் அல்லது சிவில்ல வர்றேன் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறேன் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வேணும் நான் இதெல்லாம் செய்வேன் இப்படி எல்லாம் இருப்பேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆபீஸ் வேணும் நான் ஒரு என்டர்பிரனரா வரேன் நான் ஒரு சிவில் படிச்சு அல்லது ஒரு ஆர்கிடெக்ட் முடிச்சு என் கம்பெனியில ஒரு 2000 பேருக்கு வேலை கொடுப்பேன் இல்ல 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன் நான் என்னுடைய கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் சிங்கப்பூர்ல வைப்பேன் அப்படின்றது இன்னைக்கே நீங்க கனவு காணுங்க அதான் அப்துல் கலாம் சொன்னாரு கனவு காலங்கள் அப்படின்றத அந்த விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட மிக 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 அதிகமா நீங்க உங்க மனதுக்குள்ளேயே நீங்க எதை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க எதை பாசிட்டிவா நினைச்சீங்கனாலும் அது பாசிட்டிவா வரும் நெகட்டிவா நினைச்சீங்கன்னா அது நெகட்டிவா வரும் ஆனா ரெண்டுமே உங்களுக்கு தான் வரும் நீங்க எது நினைக்கிறீங்களோ நீங்க எதிர்த்தாப்புல இருக்கவே நல்லா இல்லாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் அது வரும் எதிர்த்தாப்புல இருக்கவே நல்லா இருப்பான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் வரும் ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த முயற்சி வந்து உங்களால முடிகிற வரைக்கும் எடுக்கிறதுக்கு பேர் முயற்சி இல்லை எடுத்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் செய்யறதுக்கு பேர் தான் முயற்சி அந்த மாதிரி நீங்க செஞ்சு உங்க படிப்புல உங்க கவனத்தை செலுத்தி அடுத்தடுத்து நீங்க அடுத்த இலக்குகளை அடையணும் அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா புத்தகம் படிக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல பழக்கம் சில பழக்கங்களை உங்களுக்காக நான் விவரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் புத்தகம் படிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் ஆனா அதுல வந்து யாரெல்லாம் படிக்கிறாங்க வாழ்க்கையில சாதிச்சு நீங்க சாதனையாளர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு சாதனைகள் ஏற்கனவே பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து நீங்க உதாரணமாகவும் அவங்க பழகின பழக்க வழக்கத்தை எடுத்துக்கிறது மிக எளிது ஏன்னா நல்ல பழக்கங்கள் யார்கிட்ட இருந்தாலும் அதை பாராட்டணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்பதான் நம்மளும் அந்த இலக்குகளை நம்ம அடையிறதுக்கு ஈஸியா இருக்கும் பில்கேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருடத்துக்கு 50 புத்தகம் படிப்பார் மார்க் சுகர்பர்க் ஃபேஸ்புக்கு 2 வாரத்துக்கு ஒரு புத்தகம் அப்துல் கலாம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சில பக்கங்களை படிக்காம அவர் தூங்குனதா சரித்திரமே இல்லை அப்படின்றதுதான் அவரை பற்றிய வரலாறு சாதித்தவர்கள் வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா வரலாறா பதிக்கப்படுது படிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை சாதனை ஆகணும் மற்றவங்க படிக்கணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சு அதை நம்ம செய்யணும் அதே நேரத்துல 2வது பாத்தீங்க அப்படின்னா தினமும் அதிகாலையில எழுகிறது இப்ப ஆப்பிள் நிறுவனத்தோட சிஇஓ பாத்தீங்கன்னா 3:45 எந்திரிச்சிருவாரு காலையில பெப்சியோட இந்திரா நூயி அவங்க சிஇஓ பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சிட்டாரு நம்ம திரைப்பட நடிகர் ஜாக்கி சான் 4:30 எந்திரிக்கிறார் இதெல்லாம் ஏன் உதாரணமா சொல்றேன்னா இவங்கெல்லாம் உங்களுக்கு சொன்ன உடனே தெரியும் அதே மாதிரி அவங்களால இந்த ஏர்லி மார்னிங் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுனால நிறைய வேலைகள் அவங்களால செய்ய முடியுது அவங்க சாதனையாளர்களா வர்றாங்க அந்த காலையில உங்களுடைய மன ஓட்டம் மாதிரியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைகள் மாதிரியும் மற்ற எந்த நேரத்திலையும் வராது அந்த காலை நேரத்தை சரிவர பயன்படுத்துங்கள் இளைஞர்களே அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிக 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 உயரத்தை உங்களுக்கு அடைகிறதுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயன்படும் செல்ஃப் டிசிப்ளின் அடுத்து 3வது அந்த ஒரு படத்துல விஜய் சொல்ற மாதிரி ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்பார் அது மாதிரி இல்லாம நம்ம பேச்ச முதல்ல நம்ம கேட்கணும் ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின் சொல்லும் போது நீங்க வந்து இதை வந்து செய்யாதீங்க இதை பேசாதீங்க இப்படி நடக்காதீங்கன்னு யாராவது சொன்னா நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது முதல்ல டிசிப்ளினை நம்மளே கொண்டு வரணும் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம் செல்ஃப் டிசிப்ளின் 5 மணிக்கு எந்திரிப்பேன் 4 மணிக்கு எந்திரிப்பேன் ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் படிப்பேன் என்னுடைய துறை சாராத பிற புத்தகங்கள்ல இருந்து நான் படிப்பேன் அதாவது சாதனையாளர்களோட புத்தகங்களை படிக்கிறது வழக்கமாவீங்க திருப்பி திருப்பி எந்த விஷயம் உங்க காதுல விடுவதோ அதுதான் உங்களுக்கு திருப்பி திருப்பி நடக்கும் அதனால சாதனையாளர்களுடைய புத்தகங்கள் படிங்க உங்க புத்தகங்கள் நீங்க உங்க துறையில இருந்து மற்ற துறையினரோட உறவுகள் வைத்துக் கொள்ளுங்கள் பழக்க வழக்கங்களை அந்த நண்பர்கள் மூலமா நீங்க இதை நீங்க ஹிஸ்டரி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டோட பழக்கங்கள் வைக்கும் போது அந்த சர்க்கிள்ல பேச்சுவார்த்தைகள்ல இருந்து நிறைய அறிவுகள் உங்களுக்கு பகிரப்படும் உங்க சார்பில் இருந்து அவங்களுக்கு நிறைய அறிவுகள் பகிரப்படும் அதெல்லாம் வந்து இனி வர்ற காலங்கள்ல உங்களுக்கு தக்க தருணத்துல அது உதவியா இருக்கும் ஒரு டவுன்ஷிப்பே டெவலப் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நாங்க வந்து அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் கரண்ட் அப்புறம் வந்து டாய்லெட்ஸுக்கு வந்து உள்ள ஸ்பேசஸ் இது எல்லாத்தையுமே இது பண்றோம் ஆனா ஹரப்பா மோஞ்சாதரால ஒரு நகர அமைப்பு ஓட்டெடுப்பு இதெல்லாம் நம்ம மூதாதையர்கள் என்னைக்கோ பண்ணியிருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு அதை லேட்டஸ்டா டெக்னாலஜின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம மூதாதையர்களால என்னைக்கோ கடைபிடிக்கப்பட்டு அன்னைக்கே அது செய்து முடிக்கப்பட்ட விஷயங்களா இருக்கு அதை இன்னைக்கு நம்ம பெருசா பேசுற அளவுக்கு இருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா
அந்த விஷயங்களை பத்தி நம்ம அறிஞ்சிருந்தோம்னா வியப்பூட்டுது. அந்த வியப்பூட்டக்கூடிய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது இன்னும் மிகச்சிறந்த லெவல்ல உங்களுடைய அறிவாற்றலும் சரி, மத்தவங்க உங்களை பாக்குற பார்வையும் சரி வேற மாதிரி மாறும். ஆனா நம்ம எந்த விஷயத்தை எடுத்து எதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோமோ அது சக்சஸ் வருமானது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு அதை செய்யணும். செஞ்சாதான் உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரும். அதே மாதிரி வாழ்க்கையோட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கதை, ஒரு ஒரு கிளிட்டரிங் ஸ்டோன் ஒண்ணு ஒரு தகப்பனார் தான் பையன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து, தம்பி நீ இந்த கல்லை எடுத்துக்க, எதிர்த்தாப்புல ஒரு கடை இருக்கு நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல, நீ வாய் திறந்து எதுவும் பேசக்கூடாது, இந்த கல்லை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. அப்போ வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விரல் மட்டும் காட்டு, என்ன சொல்றாங்களோ அதை வந்து சொல்லு அப்படின்னாரு. அவர் வந்து வாய் திறந்து பேசணும்னா கல்லை பத்தி பேசக்கூடாது, இது விலைக்கு கொடுக்குறேன்ற விஷயங்களை சொல்லு, அதோட நிறுத்திக்க அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அப்ப அவர் போய் எதிர்த்தாப்புல வந்து ஒரு பழைய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு கடை இருக்கு, அதுல போய் இந்த கல்லை கொடுக்குறாரு. கல் நல்லா இருக்கு, எவ்வளவுப்பா நீ கொடுப்ப? அப்பப்ப அவர் சொல்றாரு ரெண்டுன்னு கேட்கிறாரு, ரெண்டுன்னு விரல் நீட்டுறாரு. அப்ப அவர் சொல்றாரு 20 ரூபாயா அப்படின்னு கேட்கிறாரு. சரி அப்படின்னு அந்த கல்லை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்பாட்ட சொல்றாரு. அப்பா அந்த கடைக்காரர் வந்து ரெண்டுன்னு 20 ரூபா அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அலங்கார பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு கடைக்கு விலாசம் கொடுத்து, இங்க போய் உன்னை நீ அறிமுகம் செஞ்சுக்க, நான் சொன்ன விஷயங்களை செய் அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் அவரை அறிமுகப்படுத்திட்டு, இது எங்க வீட்டுல இருக்க இதை நான் அப்படி சேல் பண்ணணும்னு விரும்புறேன், எவ்வளவு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அவரும் இதே மாதிரி ரெண்டுன்றாரு. அவர் வந்து ஒரு 2000 ரூபாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்றாரு. சரினா அந்த கல்லை வாங்கிட்டு திருப்பி வந்துடுறாரு. நான் அப்பாட்ட கேட்டு சொல்றேன். திருப்பி அப்பாட்ட வந்து 2000 ரூபான்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மியூசியம் இருந்திருக்கு, அதனுடைய விலாசத்தை கொடுத்து அங்க இருக்க ஒரு நம்பரை கொடுத்து, இப்படி வந்து நீங்க போய் கேளு, அங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லிருக்கு. சரின்னு வந்து அங்க போறாரு. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அந்த மேனேஜர்கிட்ட போய், சார் இது நான் வந்து விற்பனை செய்ய விரும்புறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் நல்லா லென்ஸ் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு அது வந்து ஒரு பழைய காலத்து கல்லு, விலை மதிப்பற்ற நல்ல பெரிய விலைக்கு போகும், இது வந்து ஒரு ரேர் ப்ராடக்ட் அப்படின்ற விவரங்களை சொல்லிட்டு, இது என்ன விலைன்னா நீங்க கொடுக்க இயலும் அப்படின்னு கேட்டார். அப்ப திருப்பி இப்படி அவர் கையை காட்டுறாரு. அப்படின்னே அவர் சொல்றாரு 20 லட்சமா அதிகமாக சார் அப்படின்னு. நீங்க என்ன இல்லை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப திருப்பி அவங்க அப்பாட்ட வந்து இதை சொல்றாரு. அப்பா நான் 2 கையை காட்டினேன், அப்ப வந்து அவர் 20 லட்சமா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு. அப்ப இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நம்மளுடைய திறமையையும் நம்மளுடைய அதாவது அந்த வரலாறு, நம்மளுக்குள்ள என்ன வெளிப்பாடுகள், நம்மளால என்ன ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியும்னு தெரிஞ்ச இடத்துல நம்ம ஒரு பிரசன்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ தனி. நம்ம சரியான முறையில நம்ம கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்தாதான் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கும். சிவில் இன்ஜினியரா வர்றீங்க, சாப்ட்வேர் இன்ஜினியரா வர்றீங்க, நீங்க எடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இதெல்லாம் தெரிஞ்சு அந்த விஷயங்கள் செஞ்சு இது எங்க நமக்கு அதிகபட்சமான ஈல்டு எடுக்க முடியும்னு உணர்ந்து நீங்க அந்த விஷயங்கள் செய்ய வாழ்க்கையோட நிலைமையே வேற, நிச்சயமா வேற. அதுதான் வந்து இந்த இளைஞர்கள் நீங்க உங்க மனதை பதிய வைக்கும். நம்ம என்ன வேலை செய்யறோம், எந்த இடத்துல எதுக்காக
செய்யறோம் அப்படின்ற விஷயங்களை உணர்ந்து செஞ்சு நீங்க மேரியாட் ஹோட்டல்ல போய் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய விலை வேற, இறங்கி தல்லாகுளத்துல பிளாட்ஃபாரம் கடையில சாப்பிட்டீங்கன்னா அந்த இட்லியோட விலை வேற. ரெண்டும் பக்கத்துல பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, ஆனா பிரசன்டேஷன் அதோட பிராண்ட் இமேஜ் அப்புறம் வந்து அங்க நீங்க போய் சாப்பிடும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன ஒரு மலர்ச்சி, பிளஸ் வந்து நீங்க அங்க இருக்கும்போது சொசைட்டியில உங்களுக்கு ஏற்படக்கூடிய அன்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும். இப்ப நீங்க படிக்கல இருந்தா கூட நாளைக்கு நீங்க தொழில் செய்யும் போது இந்த விஷயங்கள்லாம் இப்ப நான் சொன்னது மிகப்பெரிய அளவு உதவியாக இருக்கும். நீங்க டாப் போஸ்டிங்ல நீங்க இருக்கும்போது உங்க கம்பெனில இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க கொடுக்குற வே பிரசன்டேஷன்ல தான் உங்களுடைய மதிப்பு பிளஸ் உங்க கம்பெனியோட மதிப்பு எல்லாமே அடங்கும். இதுக்காக தான் இந்த உதாரணத்தை உங்ககிட்ட பயிர விரும்பினேன். அதே மாதிரி நமக்கு எது வருமோ அதை செய்யணும், நம்மளால எது திறம்பட செய்ய முடியுமோ அதை ஏத்துக்கணும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு தெரியாத வேலையை நம்ம செய்யும் போது அதை தெரிஞ்சு செஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் போடுறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நம்மளே அதை கொடுத்த மாதிரி ஆயிடும். இப்ப ரத்தன் டாடா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மா மேதை அவர். அவருடைய வாசகங்கள் என்னுடைய ரூம் குள்ள வந்தீங்கன்னா அப்துல் கலாம் சாரோட அவர்களுடைய போட்டோவும் அவங்க சொன்ன டேக்கிங் ரைட் டிசிஷன் எடுக்க முடியும் சரியானதுன்னு சரியாக like a sun, first band like a sun. நீ சூரியன் பூரா மெல்லிர விரும்பினா முதல்ல சூரியனாய் எரிஞ்சாதான் நீ அந்த ஒளி ரூட் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாளர்கள், வேர்ல்டு வைடா எங்க சொன்னீங்கன்னாலும் இவங்களை தெரியாம இவங்களை தொடாம பயணிக்கிறதுன்றது ரொம்ப அரிதான விஷயம். நம்ம வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுல மிக 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 கவனமா இருக்கணும். நீங்க ஒருத்தர் சொன்னாரு அப்படின்றதுக்காக எந்த கோர்ஸையும் எடுக்காதீங்க தயவு செய்து. உங்களுக்கு பிடிச்சு அந்த கோர்ஸ் உங்களால சைன் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தா மட்டுமே, உங்க மனநிலை இருந்தா மட்டுமே அதை எடுங்க. ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு 5 குருடர்கள் சேர்ந்து ஒரு யானையை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த யானை எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தடவி பார்க்க தானே முடியும் அவங்களால. அப்ப பார்வையற்றவர் வந்து என்ன செய்ய முடியும்? அப்ப ஒருத்தர் போய் என்ன செஞ்சிருக்கிறாரு, காலை தடவி பார்த்துருக்காரு. தடவி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, யானை வந்து ஒரு உருளையா நீளமா இருந்திருக்கு, அதான் யானை அப்படின்னு இருக்காரு. இன்னொருத்தர் துதிக்கையை தடவி பார்த்துருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு அது ஆடும் வளையும் ஒரு கொடி மாதிரி இருக்கு, ஆனா சைஸ் பெருசா இருக்கு, அதுல இருந்து புசு புசுன்னு காத்து வரணும் அப்படின்னு இருக்காரு. இன்னொருத்தர் வயிற்று பறையை தடவி பார்த்துருக்காரு, அது பாறாங்கல் மாதிரி இருக்கும் ஆனா சாஃப்டா இருக்கும் ஆனா ஒழுங்கா வடிவமா இருக்கு யானை, அதுதான் யானை இருக்காரு. இன்னொருத்தர் வாழை தொட்டு பார்த்திருக்காரு, யானைன்னா நல்ல ஒரு சாட்டை மாதிரி தூங்கி கீழே முடி இருக்கும், அதுதான் வந்து யானை அப்படின்னு இருக்காரு. இதுல எது உண்மை? இது எல்லாம் சேர்ந்தாதான் உண்மை. எது ஹிட்டன் ஆகுதோ அந்த பாட்டு உங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த காலேஜில் படிச்சீங்கன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு விளம்பரமே டிவியில வருது. ஆனா அந்த காலேஜ் உரிமம் பெறாத காலேஜ்னு அதுக்கப்புறம் 10 கழிச்சு பேப்பர்ல வருது. இப்போ ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு நல்ல டிசிப்ளின் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு வந்து வர்றாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியறது இல்லை. இன்னொன்னு பணத்தினுடைய மதிப்பும் தெரியறது இல்லை. சிவில் இண்டஸ்ட்ரியில 20 வருஷம் 30 வருஷம் ஆனவங்களுக்கு உள்ள சம்பளத்தை வந்து முதல் வருஷமே கேட்கறாங்க. அவங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கொடுத்தீங்கன்னா ஒரு மொபைல் ரேட் இந்த ரேட் அப்படின்னா, ஏன்னா ஒரு கம்பெனியும் உங்களை ஹையர் பண்ணுது அப்படின்னா
உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் 4 லட்சமோ 3 லட்சமோ சம்பாதிச்சு கொடுத்தாதான் அவங்களால உங்களுக்கு 1 லட்சம் கொடுக்க முடியும். அதை உணரணும். அவர் வந்து கையில இருந்து உங்களுக்கு பணம் போட்டு கொடுக்கறதுக்கு எப்படி உங்களை ஹையர் பண்ணுவாரு? உங்களை ப்ரூஃப் பண்ணணும். நீங்க இந்த யானையை தொடங்கின மாதிரி ஆயிரம், ஏன்னா ஒரு ஒரு கோர்ஸ் படிச்சவுடனே நம்ம சாதிச்சிடலாம் பெருசா வந்துடலாம். எல்லாருமே நீங்க வந்து நம்ம விக்ரமன் சார் படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல முன்னுக்கு வந்துடணும்ன்ற நினைப்புகள் இப்ப இருக்க இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. 3 நிமிஷத்துல அது வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்தாதான் அது நம்மளுக்கு எப்பயுமே நம்மளோட இருக்கும் லாங் ஸ்டாண்டிங்கா. எது ஒண்ணு வேகமா கிடைக்குதோ அது வேகமா நீங்க இழக்கக்கூடிய தருணமும் வரும். அதனால ஒரு படியா ஏறது வந்து நமக்கு என்னைக்குமே சேஃப்டி. அது இல்லாம நீங்க வந்து ஒரே நாள்ல 30 படி ஒரே நேரத்துல ஏறணும் அப்படின்னா அது வந்து இம்பாசிபிள் ஒண்ணு. அப்படி ஏறும்போது நிறைய ரிஸ்க் இருக்கும். ஒரு தவு தவுனா கூட கீழே வந்து அடியும் பலமா இருக்கும். ஒரு படியா ஏறினா கூட இருந்தா உங்களுடைய பேஸ்மெண்ட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களை வந்து உங்க அந்த இடத்துல இருந்து உங்களை அசைக்கிறது வந்து மிக கடினமான விஷயம். இப்ப அந்த பார்வையற்ற ஒரு தடவி பார்த்த யானை மாதிரி கோர்ஸை செலக்ட் பண்ணிடாதீங்க. முழுசா படிங்க. படிச்சுட்டு நல்ல வெல் டிசிப்ளினா இருக்கக்கூடிய காலேஜ். ஈவன் தோ இந்த ப்ரோக்ராம் ஏற்படுத்தி இருக்காங்கன்றதுக்காக சொல்லல, ஒரு சிம்பிளிசிட்டியா ஒரு மாணவருக்கு என்ன தேவையோ இன்னைக்கு வந்து எந்த சூழ்நிலையிலையும் வாழ வைக்கிறதுக்கு பழக்கி கொடுக்குறாங்க. நான் வந்து நேரடியா பார்த்தது நம்ம பிஎஸ்ஒய் காலேஜ்ல நான் பார்த்து அதிர்ந்த விஷயமும் உண்டு. அங்க இருக்க தாளாருடைய ரூம்ல ஏசி கூட இல்லை. அவங்க நினைச்சா மதுரைக்கே ஏசி போடலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிசிட்டியா எனக்கு பார்த்து அதிர்ந்த விஷயம். அந்த அது அதுல அவங்க வாழ பழகி கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏசி இல்லை, அவங்க அந்த ரூம்லையும் இல்லை. அவங்கள மாதிரி என்ன அவர் உணர்றாங்க, என்னால முடியும்னா தான் நாம ஸ்டூடெண்ட்ஸையும் அதே வேலையை நம்ம செய்ய சொல்றோம். நம்மளால முடிஞ்ச விஷயத்தை தான் அவங்களுக்கு தர்றோம் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னவேட்டிவா சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போயிருக்கும் போது பார்த்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்ககிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு வெளிக்கொண்டு வர்றதுக்காக நிறைய செலவழிக்கிறாங்க. நிறைய இடங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டிராவல் பண்றாங்க. இவங்களே சொந்த செலவுல கூட்டிட்டு போய் காட்டிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட பயிரும் போது நான் இது செஞ்சது சார்ந்தோ அவங்க முகத்தையும் அந்த சந்தோஷத்தையும் பார்க்கும்போது ரொம்ப 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 அதாவது எங்களுடைய பிள்ளைகளே செய்ததா உணரக்கூடிய ஒரு உணர்வு அந்த இடத்துல எனக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி வருங்காலத்துல எல்லாருமே மிகப்பெரிய சாதனைகளாக ஆகணும். ஏன்னா மற்ற காலேஜஸும் எனக்கு தெரியும், பட் அங்க இல்லாத சில விஷயங்கள் இங்க நான் பார்த்தேன். அதனால இவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஜுகேட், அதாவது அவங்க எங்க படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாகவும் இல்லாதது சொல்லி பொய் சொல்லி எடுக்கிற விஷயங்களும் இந்த காலேஜில் இல்லை. அதனால அவங்களை இந்த நேரத்தில் வந்து நான் அதை வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது இது வந்து சுந்தர் பிச்சை அவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. ஒரு கடை டீ கடைக்கு வந்து எல்லாருமா போயிருக்கிறாங்க டீ சாப்பிட்றதுக்கு. அப்போ 2-3 பொம்பளை பசங்க ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வருவோம். அந்த ஒரு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே போயிருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு அந்த பெண் மீது ஒரு கரப்பாம்பூச்சி வந்து விழுந்துருச்சு அந்த கடையில் உட்காந்துருக்கும்போது. ஒரே கத்தல், ஒரே சவுண்டு, கியோ மியோன்னு கத்தி அந்த கடையே மிகப்பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆகி அவங்களோட அதுலேருந்து இன்னொரு ஆளுக்கு போய் விழுந்துச்சு. இன்னொரு லைன் அவங்களும் அதே மாதிரி கத்த அந்த கடையே கொஞ்ச நேரம் அல்லோலப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த கடை ஓனர் பார்க்குறாரு என்னன்னு பார்க்கலான்ற அந்த சப்ளையரை. அவர் நேராக போறாரு, அப்போ விஷயத்த சொல்றாங்க. டக்குன்னு அவர் மேலே அந்த பூச்சி தாவுது. அந்த பூச்சி தாவையில அதை எடுத்து அது ஓட விடுறாரு, அந்த சட்டையிலேயே ஓடுது. அதுக்கப்புறம் அந்த நின்ன இடத்துல இருக்க அந்த பூச்சியை பிடிச்சி வெளியே கொஞ்சம் போட்டு வந்துடுறாரு. அதோட அது முடிஞ்சு போயிருது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த தேவையில்லாத அதாவது அந்த கரைச்சல் அந்த குழப்பத்துக்கு ஒரு ஒரு வெடிகுண்டு இருந்தால் எவ்வளோ கத்திட்டு ஓடுவோமோ அந்த அளவுக்கு சத்தம் வந்து அவ்வளோ அலப்பறைகள் அந்த இடத்துல அவசியம் இல்லாத ஒன்று. ஆனால் ஒவ்வொருத்தரோட புரிதலும் அவங்களுடைய பயமும் இருக்கும். அதனால அந்த பயத்தை விட்டு வெளியே வந்துட்டு உங்களுடைய பார்வைகள் வந்து அமைதியாகவும் தீர்க்கமாகவும் சிந்திச்சிங்கன்னா எந்த விஷயத்தையும் கையாளலாம். ஒரு விதமான பயம் மனதில் இருக்கிறதுனால அந்த சத்தம் அந்த பூச்சி எதுவும் செய்ய போகிறதில்ல. அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு அது போயிடுச்சு. கத்துனதும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணதும் தான் நமக்கு மிச்சமாக இருந்துச்சு. வாழ்க்கையும் இதே மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்தையும் பயந்துட்டே நம்ம அதை போகும்போது நம்மளோட ரியாக்ஷனை மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடும். நீங்கள் அமைதியாகவும் உங்களோட சரியான அணுகுமுறையும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து
ஒரு நல்ல மென்டலியா ஸ்ட்ராங்கா நீங்க தயாராவீங்க, உங்களுக்கு எது தேவைன்றது உங்களுக்கு ரொம்ப அருமையா தெரிய வரும், அதுல நீங்க சாதிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடித்தளமா அமையும். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம், அதாவது முயலாம கதை எல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஆனா வாழ்க்கையில முயலாமை மட்டும் கூடவே கூடாது. நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா திரும்ப 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 உங்களோட முயற்சியை வந்து திரும்ப திரும்ப திரும்ப, எப்ப எத்தனை தடவை நம்ம தோத்தோம்னாலும் ஜெயிக்கிறதுக்காக தான் தோக்குறோன்ற எண்ணத்தோட நீங்க போராடினா நிச்சயமா ஜெயிப்பீங்க. திரும்பையும் சொல்றேன், முயற்சி என்பது தன்னால் முடியும் வரை செய்வேன் என்பது அல்ல, எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி அப்படின்றத சொல்லிட்டு நான் விடைபெறேன். சார் டைம் இருக்கா? ஹலோ என்ன டிஃபரன்ஸ் கேக்குறாங்க சார். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவலை பரிமாறணும்னு நினைச்சேன். ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே வந்து ஒவ்வொரு துறையிலயுமே அதனுடைய வளர்ச்சி வந்து பல மடங்கா பல பரிணாமங்கள் பெற்றிருக்கு. அதனால நீங்க ஒவ்வொரு துறையும் தேர்ந்தெடுக்கும் போது அதோட ஃபியூச்சர், அதோட நீடு, பிளஸ் வந்து அது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத பார்த்து தேர்ந்தெடுங்க. இப்ப வந்து இந்த நண்பர் சங்கர் சார் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆர்கிடெக்சருக்கும் சிவில் இன்ஜினியருக்கும் கலோக்கியலா சொன்ன ஒரு வீடு எப்படி உருவாகணும், உங்க வாழ்க்கை எப்படி அமையணும்னு இன்னைக்கு முடிவு பண்றீங்களோ, உங்க வாழ்க்கை எப்படி அமையணும்னு முடிவு பண்றீங்களோ, அந்த இதுக்கு பிளான் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த பிளானிங் வந்து ஆர்கிடெக்சர். வாழ்க்கை அமைஞ்சிருது இல்ல, நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொண்டு வர்றீங்கல்ல, அதை வாழ்றீங்கல்ல, அதான் இன்ஜினியரிங். இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க என்னவாக நினைக்கிறீங்க அல்லது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ரீ பிளான் பண்றதுதான் ஆர்கிடெக்சர். நீங்க அந்த ப்ரீ பிளான் பண்ணதை கரெக்டா கன்செப்ட் பண்ணி முடிக்கிறது தான் வந்து இன்ஜினியரிங். சைட்ல வேலை பார்க்கறது வந்து இன்ஜினியரிங்னு எடுத்துக்கலாம், நீங்க பிளான் பண்றதை ஆர்கிடெக்ட்னு எடுத்துக்கலாம். இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஷுவல் கன்சல்டன்ட் ஆர் இன்ஜினியர் வந்து அவரும் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. அந்த மாதிரி வேலையை வந்து ஆர்கிடெக்டும் பண்ணுவாங்க, இன்ஜினியரும் பண்ணுவாங்க. இப்ப ஆர்கிடெக்ட்ன்றது ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய ஆளு. அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட் எப்படி வரணும், என்ன தருணத்துல வரணும், எவ்வளவு செலவுல நம்ம அந்த ப்ராஜெக்டை பண்ண போறோம், எப்படிப்பட்ட கான்செப்ட எடுத்துட்டு போறோம், இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாமே பேப்பர்ல இருக்கக்கூடியது ஆர்கிடெக்டோட ஒர்க்கு. அதை வடிவமா கொடுக்கக்கூடியது இன்ஜினியரிங்கோட ஒர்க். சுருக்கமா சொன்னா ஹலோ கேக்குது சார். All yes, participants can post your queries in the chat box. If you have any queries, you can post in your chat box. It will be answered. Sir, one more query from the student, sir. Noor Kelvi. So, இப்போ இந்த கொரோனானால ஏற்பட்டிருக்க இந்த பொருளாதார சூழல்ல ஒரு இது இருக்கு இல்லையா, பொருளாதார சிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், அதுல தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில இருக்குமா சார் அப்படின்னு கேக்குறாரு. நல்ல கேள்வி. அவர் வந்து ஒரு பெரியவங்க கேட்கற மாதிரி கேட்டிருக்கிறார் இந்த குவெஸ்டினை, ஸ்டூடெண்டா இருந்தாலும். முதல்ல வந்து இந்த கொரோனானால என்ன அஃபெக்ட் அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது கொரோனா வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது. நம்ம வேலை செய்ய முடியாமலோ அல்லது ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய விஷயங்களையோ செஞ்சு நம்மளை முடக்குது. இம்யூனிட்டி இருக்கிறவங்க டெவலப் ஆகிறாங்க, இல்லாதவங்க நிறைய சிரமத்தை சந்திக்கிறாங்க. இதுதான் அதனுடைய நேச்சர். நம்மளுக்கு பரவாம நம்ம சேஃப்டியா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சிடலாம்ன்றது இதனுடைய தன்மை. ஃபர்ஸ்ட், இது எல்லா பிசினஸ்லயும் வேர்ல்டு வைடா தாக்கத்தை உண்டு பண்ணதுன்றது உண்மைதான். ஆனா நமக்கு எப்படி இருக்கும் ஃபியூச்சர் நீங்க கேக்குறதுல,
என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது ஒரு புயல், ஒரு நிலநடுக்கம், வெள்ளம், இந்த மாதிரி வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூரா அழிச்சிருச்சு ஒரு ஏரியாவில் அப்படின்னா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றதுக்கும் அதன் சேதப்பட்ட பொருட்செலவு அதிகமாக இருக்கும், அதை திருப்பி உடனே ஒரே நாளில் உருவாக்கவும் முடியாது. சுனாமி வந்துச்சு, நிறைய கண்ட்ரீஸில் நிறைய பில்டிங்ஸே லாஸ் ஆச்சு, டோட்டலாக புதுசாக புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை. ஈவன் தோ ராமேஸ்வரம், அந்த கடலூர் பகுதிகள், பிளஸ் வந்து ராமநாடு பகுதிகள், இதிலெல்லாம் கூட நிறைய சேதங்கள் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் புதுசாக கட்டி கொடுக்க வேண்டியிருந்துச்சு, அரசாங்கம் நிறைய பொருட்செலவுகள் செய்ய வேண்டியிருந்துச்சு. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தனியாக ஃபண்டு ரைஸ் பண்ணணும். அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு 60 கோடி ரூபா இருந்தால் நம்ம இழப்பீடுகளை சரி பண்ணி அந்த நகரத்தை உருவாக்கிடலாம்னு நினைச்சாலும் கூட 60 கோடியை கொடுத்தா மறுநாள் அது ரெடி ஆகாது, அதுக்கு இட்ஸ் டேக் டைம், அப்போ அது ரொம்ப நாள் எடுக்கும். அந்த மாதிரியான எந்த விபரீதமும் இந்த கொரோனானால இல்லை. இது வந்து ஒரு நம்ம முன்னாடி அரசியல் கட்சிகள் நடத்துகிற பந்த் மாதிரி 2 நாள் 1 வாரம்னா அந்த 1 நாளுடைய பாதிப்பு, அந்த 1 வாரத்தினுடைய பாதிப்பு இருக்குமே ஒழிய, திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலாக இது சேஞ்சஸ் ஆகிடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருட்சேதமோ அல்லது அந்த ஃபேக்டரியை புதுசாகவோ நம்ம ரன் பண்ணணுமோன்றதோ இல்லை, இப்போ இடைப்பட்ட காலத்தில் உள்ள லாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சேலரியை நான் கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து இந்த நாட்களில் எங்களுடைய வேலை திறன்களை எங்களால் எடுக்க முடியலை, நாங்கள் கொடுக்கக்கூடிய ஊழியர்கிட்ட இருந்து. இந்த 2 லாஸையும் பொறுத்துக்கக்கூடிய எந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ் வந்துடாது. இவ்வளோ சொல்ல போனால் இந்த ஆஃப்டர் கொரோனா மதுரையை பொறுத்தளவுக்கு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல தாக்கத்தை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய என்கொயரிஸ் வீடோட தேவையை வந்து புரிய வச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆட்கள் வந்து வீட்டிலேயே ரொம்ப நாள் இருந்தது இல்லை, நிறைய குடும்ப தலைவர்கள் வீட்டில் இருக்கும்போது தான் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனை கூட அவங்களுக்கு தெரியுது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல தரமான வீடு கொடுக்கணுன்ற எண்ணங்கள் நிறைய ஆண்களுக்கு உருவாகிருக்குன்றது இந்த தருணத்துல நான் பதிய விரும்புகிறேன். ஏன்னா இப்ப வந்து முன்னோட எங்களுக்கு சைபிஷன் புக்கிங்ஸும் ஜாஸ்தியா தான் ஆயிருக்கு. நிச்சயமா நாளைக்கு காலையில கொரோனாக்கு மருந்து இருக்குன்னு சொன்னா அத நாளை கழிச்சு இருந்து இந்த சூழ்நிலை இமீடியட்டா மாறிடும். ஆனா இன்னைக்குமே இந்த பரவல்கள் வந்து நிறைய வந்திருந்ததுனால மன வருத்தங்கள் அளிக்குதே ஒழிய தொழில வந்து நிச்சயமா இது பெரிய தாக்கத்தை உருவாக்காது. இடைக்காலங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களை நம்ம அதை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். நம்மளோட ஊழியர்களையும் நம்ம குடும்பங்களையும் நம்ம சகாக்களையும் நம்ம பாதுகாத்துக்க வேண்டிய கட்டாயத்தை தவிர மிகப்பெரிய பாதிப்புகள் அது ஏற்படுத்தாது. பண ரீதியா ரொட்டேஷனான சிரமங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா இது விரைவில் சீக்கிரமே ஒரு ரெக்டிஃபை ஆகக்கூடிய ஒரு இஷ்யூ, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உள்ள மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்தா நம்ம அதை வந்து நிறைய உயிர் சேதம், பொருட்சேதம் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்காத வரைக்கும் ஆண்டவன் நன்றி சொல்லிட்டு இந்த சீக்கிரமா வழி அனுப்பிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம தொழில் பண்றது கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நிச்சயமா நல்ல விதமா இந்த லாக்டவுன் பீரியடுக்கும் உள்ள ஈல்ட நம்மளால எடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை ஆண்டர்பிரனரா எனக்கு நிறைய இருக்கு. அதை அவர்கிட்ட நான் பதிவிட விரும்புறேன். அடுத்து சார். சார், இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க சார், கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிவில் இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு நம்பிக்கை தருவோம், எந்த மாதிரி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. நிச்சயமா உங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-3 டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதை நீங்க பண்ணி பாருங்க. கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா இப்ப நம்ம ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஒரு லேடி ஒருத்தங்க வந்தாங்க என்னுடைய ஆபீஸ் இன்டர்வியூக்கு. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல, நீங்க லேடியா இருக்கிறதுனால ஒரு விஓக்கு விஓ தயார் பண்ணுங்க, அதாவது ப்ரிலிமினரி ஒர்க்கு பிளானிங் ஒர்க்கு அதை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த பெண் என்ன சொன்னாங்க, சார் நான் லேடின்றதுனால அப்படி சொல்றீங்களா அப்படின்னு வருத்தத்தோடு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நீங்க சைட்ல ஒரு 8 மணி ஆயிடலாம், 7 மணி ஆயிடலாம், நீங்க லேட்டாக போங்க. சார் மெட்ராஸ்லயும் அதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன், என்ன நான் பாதுகாத்துக்கிறேன், எனக்கு சைட் ஒர்க் உங்களால் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் நிறுவனத்தில் நான் எங்களோட ஜிஎம் ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லாரையும் கலக்கும்போது, சார் ரிஸ்க்கு நம்ம பாதுகாப்பு நம்ம சைட்ல கொடுத்துடலாம், 10 மணி ஆகுது இல்லை 8 மணிக்கு நான் போறேன்னு சொன்னா கூட நைட்ல அவங்கள போய் நம்ம பாதுகாத்து விடணும், அதனால நமக்கு ரொம்ப சிரமம் சார் அது, அவங்க ஆபீஸ் ஒர்க்னா அவர் அப்படி இல்லைன்னா வேணான்னாங்க. நாங்கள் அவங்கள வந்து அப்போ நிராகரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆனால் இன்னொரு கம்பெனியில் அதுக்கப்புறம் நான் சந்திக்கும் போது ஒரு தகவல் வந்தது, அவங்க மிகப்பெரிய இடத்துல அந்த கம்பெனியில் பதவியில் இருக்காங்க அப்படின்றப்ப
நிச்சயமா அப்படி ஒரு நல்ல கேண்டிடேட்டை இழந்துட்டமேன்ற ஒரு சின்ன வருத்தம் அந்த நேரத்துல கேள்விப்படும் போது இருந்தது. ஏன்னா ஒரு கம்பெனியில போய் சேர்ந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய பதவி கிடைக்கிறது அப்படின்னா நான் அவங்க பெங்களூர் போயிட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு நல்ல பதவி, ஒரு திறமை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்காது. அது உங்களுடைய உங்களுடைய தைரியத்தையும் நீங்க எப்படி வளர்க்கப்பட்டிருக்கீங்க பாட்டம் அப்படின்றத பத்தியுமான விஷயமே உடைய சிவில் இன்ஜினியரிங் லேடிஸுக்கு பொருந்தாதுன்னு 100% சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனா ஜென்ஸோட மைனூட் ஒர்க், அதாவது இன்டீரியர்ல வந்து லேடிஸ் தான் இன்னைக்கும் அதிகமான சாதனைகள் செய்யறாங்க. கரெக்ஷன் பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவர்ல வால் குட்டி போட்டிருந்தா கூட அந்த அண்டுலேஷன்ஸ் வந்து ஜென்ஸ் கவனிக்கிறதோட லேடிஸ் கவனிக்கிறது மிக நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் இருக்கு. அதனால அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் உங்களோட சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல நீங்க பண்ணணும் அப்படின்னா பேப்பரிக்கல் ஒர்க் வந்து நல்லா பண்ணுவாங்க லேடிஸ். நீங்க ஒரு ஆர்கிடெக்சர் அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து எடுத்து படிக்கலாம். அப்படி படிக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஆபீஸ் ஒர்க் மேக்சிமம் இருக்கும், சைட்டுக்கு போக வேண்டியிருக்கும். எப்ப ரூஃபிங் போடுறாங்க அந்த கான்கிரீட் நடக்கும்போது மட்டும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அது நல்லா இருக்கு அப்படின்ற சர்டிபிகேட் கொடுத்துட்டு நீங்க வரலாம். அந்த மாதிரி வேலைகளை தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இதே இது கார்பரேட் நீங்க வந்து ஒரு சென்னை பெங்களூர் அந்த மாதிரி போகும்போது லேடிஸ் ஜென்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய வித்தியாசங்களை அந்த சூழ்நிலையில நான் பார்க்கல. அங்கே அது இல்லவும் இல்லை. நைட்டு 10 மணி ஆனால் தான் அவங்க வேலை பார்த்துட்டு தான் போறாங்க, கார் வச்சிருக்கிறாங்க, அதுக்கேற்ற சூழல்கள் அங்க அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம மதுரை மாதிரி 2 டயர் சிட்டிஸ்லன்னா அது வந்து நைட் ஒரு 8 மணிக்கு மேல ஒரு 7 மணிக்கு மேல லேடிஸ் அலோவ் பண்ணாத சூழ்நிலை இருக்கு. பட் பொதுவாக லேடிஸ் வந்து ஒரு கடினமான வேலைகள் செய்யறதுக்கு உடல் வாகுகள் வந்து அவங்களுக்கு ஆண்டவனால அமைக்கப்படலைங்கிறதுனால நம்ம இந்த பேப்பரிக்கல் ஒர்க்கில் சொல்றோம். பட் என்னட்ட வந்து நிறைய லேடிஸ் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து நான் நிராகரிச்சதுக்கு காரணம் வந்து ரொம்ப சிறு வயதா இருந்ததுனால கொஞ்சம் வயதானவங்க ஒரு 40-40+ இருக்கிறவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால அதை தேர்ந்தெடுக்கிறதுல தப்பும் கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க அமைச்சு. ஏன்னா அவங்கள பத்தி முழு விவரம் நமக்கு தெரியாததுனால நிச்சயமா லேடிஸ் சைன் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களால சைன் பண்ண முடியும் சார். நன்றி சார். வேற எதுவும் இப்போதைய கேள்விகள் இல்லை. ஸோ இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் தன்னுடைய பிஸி ஷெட்யூல்ல எங்களுடைய ரிக்வஸ்டுக்காக என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் வரதராஜன் சாருடைய ரிக்வஸ்டாகவும் இன்னைக்கு நம்மளோட இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண விஜயதயா ரியல்டர்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன் முத்து விஜயன் சாருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்வை இவ்வளவு நேரம் பார்த்திருந்த நம்முடைய அனைத்து வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் எங்களுடைய நன்றிகள். நம்முடைய சிகரம் தொடுவோடைய அடுத்த நிகழ்ச்சி வரும் வெள்ளிக்கிழமை மாலை இதே நேரத்தில் 6:30 தொடங்கும். தொடர்ந்து அன்னைக்கு வந்து கிரேட் இனோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி கல்யாண சுந்தரம் சார் பேசுறாங்க. ஸோ அந்த நிகழ்வையும் தொடர்ந்து எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் பங்கேற்று பயன்பெறணும். ஸோ மீண்டும் முத்து விஜயன் சாருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு நீங்க கலந்துகிட்ட எல்லாருக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பேச்சுக்கள் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையிலையாவது உங்களை பாதிப்பு ஏற்படுத்தி நீங்க நல்ல வகையில வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாரையும் சிவில் இன்ஜினியரா வந்து அவங்களை களத்துல சந்திக்கிறேன். இல்லைன்னா நாளைக்கு நீங்க ஒரு போராடி ஜெயிச்ச மேடையில உங்களை சந்திக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்றதை பதிவு பண்ணிட்டு நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார்.